ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பாப்பாஸ் டிப்ஸில் பிளாக்ஹெட்ஸ்க்கான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளாக்ஹெட்ஸ் மோஸ்ட்லி யாருக்கு வரும்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வரும். எதுக்காக வரும் அப்படின்னா, அதில் கிளாக்ட் போர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது போர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் உள்ளே வந்து அழுக்கு அடைச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிளாக்ஹெட்ஸாக அது ஃபார்ம் ஆகும். ஸோ மோஸ்ட்லி நெக் இல்லை, நோஸ் இருக்கு இல்லையா, நோஸ் ரீஜனில் இருக்கும். அப்புறம் அண்டர் லிப்ஸில் கூட உங்களுக்கு இருக்கும். நோஸில் தான் மோஸ்ட்லி நிறைய இருக்கும். அதை ஒயிட், சிலது வந்து ஒயிட் ஹெட்ஸாக இருக்கும், சிலது பிளாக் ஹெட்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து போக்குறது அப்படின்னா, இதுக்கு வந்து தேவையானது பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா தான் இதுக்கு மெயினாக தேவை. கழுத்தில் இருக்கிற அழுப்பு கூட வந்து இந்த பேக்கிங் சோடா வந்து எடுத்துரும். நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து நெக்கில் வந்து பிளாக்காக இருந்தது அப்படின்ட்டு சொன்னிங்கன்னா, பேக்கிங் சோடா ப்ளஸ் கோகோனட் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது போயிடும். இன்றைக்கி வந்து பிளாக்ஹெட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ பிளாக்ஹெட்ஸில் வந்து பேக்கிங் சோடா ப்ளஸ் ஆப்பிள் சிடார் வினிகர் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. அப்படி சப்போஸ் ஆப்பிள் சிடார் வினிகர் இல்லை அப்படின்னா, லெமன் ஜூஸ் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த பேக்கிங் சோடாவில் நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போர் பண்ணுறேன். நீங்கள் அதில் போர் பண்ணும் போதே ஒரு மாதிரி ஃபோமாக உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு நுரநுறையாக ஃபார்ம் ஆகி வரும். ஸோ அதை வந்து நல்லா திக் பேஸ்ட்டாக, நல்லா வந்து மெலிசாக இருக்கக்கூடாது, நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து நோஸில் அப்ளை பண்ணுங்கள். நோஸோட கார்னரு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அது ஃபுல் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிட்டு அப்படியே உதிர்ந்துங்க. அதாவது வாட்டர் யூஸ் பண்ணாமல் கையிலேயே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 டேஸ் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ஹெட்ஸே இருக்காது. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஸ்மைலிங்.